Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மினி இட்லி அண்ட் சாம்பார். அது நம்ம வீட்ல எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். துவரம் பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு 50 கிராம். சின்ன வெங்காயம் ஒரு 20 நம்பர் எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன். வெல்லம் கொஞ்சம் துருவி வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் தேவையான அளவு. கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். அரைநெல்லிக்காய் சைஸில் நம்ம புளி வந்து கரைச்சி வச்சுக்கலாம். தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு அண்ட் தோரம் பருப்பு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறோம். அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் எடுத்து இதை வந்து நம்ம குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து நம்ம குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்திருந்தோம், நல்லா வெந்துருச்சு. இப்போ அதில் வந்து நம்ம சீரகத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு புரிஞ்சோடனே காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை. வெங்காயம் நெக்ஸ்ட்டு இதை வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி நம்ம கொஞ்சம் வச்சுருந்தோம், அரை நெல்லிக்காய் சைஸில், அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிகிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும், திக்காக வேணும்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் நல்லா கொதித்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம். ஃபைனலாக இதில் கொத்தமல்லி அண்ட் 1 ஸ்பூன் கீ வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் சாம்பார் நமக்கு வந்து நல்ல கம கமன்னு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இட்லி மாவில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஊற்றி நம்ம வந்து இட்லி குக்கரில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இட்லி குக்கரில் வச்சுருக்கோம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் இட்லி நல்லா வெந்துருச்சு. ஸ்பூனில் இது மாதிரி எடுத்து இது மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள் நம்ம எல்லா இட்லியுமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பவுலில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு இட்லி வச்சுக்கிறேன். ஸோ நம்ம சாம்பாரை வந்து இப்படி ஊற்றி தான் சாப்பிடுவாங்க மினி இட்லிக்கு.
ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம சாப்பிடலாம். மினி இட்லி அண்ட் சாம்பார் ரெடி. யம்மியான மினி இட்லி அண்ட் சாம்பார் ரெடி. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.